ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா ஒரு சமயம் வட இந்தியா பக்கம் யாத்திரை போயின்ட்டுருந்தார். அவர் தினமும் வழிபடுற சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு ஒரு வட இந்தியர் நிறைய பால் வாங்கி கொடுத்தார். பால் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறச்சே பெரிவா சுற்றி ஒரு பார்வை பார்த்தார். ஒரு ஓரமாக ஒரு வயசானவர் கையில் ஒரு சின்ன கூஜா வச்சுருந்தார். அவரை கூப்பிட்ட பெரிவா அந்த கூஜாவை திறந்து பார்த்தார். அதில் பால் இருந்தது. அந்த பாலை மட்டும் சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்தின்றார். பூஜையெல்லாம் முடிஞ்சு பிரசாதம் வாங்கிக்கரிச்சே தான் கொண்டு வந்த பாலை சேர்த்துக்காததை பற்றி அந்த வட இந்தியர் கேள்வி கேட்டார். அதுக்கு பெரியவா, இவ்வளவு பாலை எப்படி கறந்தான்னு கேட்டார். மிஷின் மூலமாக தான் கறந்தான்னு வட இந்தியர் சொன்னார். கண்ணுக்குட்டியை பால் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் கறக்கிற பால் தான் அபிஷேகத்துக்கு உகந்தது. நீங்கள் கொண்டு வந்த பால் மிஷினில் கறக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுதான் அந்த பாலை உபயோகிக்கலை. கொஞ்சமாக அபிஷேகம் பண்ணினாலும் கண்ணுக்குட்டிக்கு ஊட்டி கறந்த பால் தான் உயர்ந்ததுன்னு சொன்னார். மிஷினில் கறந்த பசும்பாலுக்கே இந்த கதைன்னா இந்த காலத்தில் பயன்படுத்தப்படுற பேக்கெட் பாலை பற்றி பெரியவா என்ன சொல்லியிருப்பார்? ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஒருத்தர் எதுக்கெடுத்தாலும் அவர் மனைவியோட சண்டை போட்டுட்டே இருப்பார். ஒரு நாள் ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சுப்பார், சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு புரியும் அப்படின்னு அடிக்கடி சவால் விட்டுட்டே இருப்பார். அவரோட மனைவி ஒரு நாள் பொறுமையை இழந்துட்டா. ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருந்து பசங்களை பார்த்துட்டு பாருங்க, கார்த்தால் குளிப்பாட்டி விட்டு சாப்பிட வச்சு வீட்டு பாடங்கள் சொல்லி கொடுத்து யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி பாருங்கோ, அதோட சமைக்கணும் துவைக்கணும் எல்லாத்தையும் செஞ்சு தான் பாருங்களேன், அப்போ என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எதிர் சவால் விட்டாள். கணவரும் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அதை ஏற்றுண்டான். ஒரு நாள் அவன் வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துட்டான். இவ ஆஃபீஸ்க்கு போனான். ஆஃபீஸ் ஒரே குப்பை குளமாக கிடந்தது. முதலாளியோட மனைவின்னு நினைக்காம பெருக்கி சுத்தம் பண்ணினான். வருகை பதிவேட்டை சரிபார்த்து லேட்டாக வரவாளெல்லாம் கண்டிச்சா. கணக்கு வழக்குகளை பார்த்தா. சாயங்காலம் 5 மணி ஆனதும் வீட்டுக்கு புறப்பட நினச்சா. அப்போது ஒரு அலுவலரோட மகள் திருமண வரவேற்பு குறித்து உதவியாளர் சொல்ல பரிசு பொருள் வாங்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போனான். கணவர் வராததுக்கு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி மணமக்களோட கட்டாயத்தினால சாப்பிட போனான். பந்தியில் உட்கார்ந்தவளுக்கு சிந்தனையெல்லாம் வீட்டை பற்றியே இருந்தது. இலையில் வச்ச ஜாங்கிரியை மூத்தவனுக்கு பிடிக்குமேனு கைப்பையில் எடுத்து வச்சுண்டா. கணவனுக்கு முறுக்கு பிடிக்குமேனு அதையும் கைப்பைக்குள்ளே வச்சுண்டா. அவ சாப்பிட்டதை விட பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் பைக்குள்ளே பதுக்கினது தான் அதிகம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து இறங்கினா. கணவன் கையில் பெரம்பு வச்சுண்டு கோபத்தோடு அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு பார்த்தா. இவளை பார்த்ததும், பிள்ளையா பெற்று வச்சிருக்க, அத்தனையும் குரங்குகள், ஒன்று கூட சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது, படினா படிக்க மாட்டேங்கிறது, சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்கிறது, அத்தனை பேரையும் அடித்து அந்த ரூமில் படுக்க வச்சுருக்கேன், பாசம் காட்டுறேன்னு பிள்ளைகளை கெடுத்து வச்சுருக்க அப்படின்னு பாஞ்சார். ஐயோ, பிள்ளைகளை அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி கதவை திறந்து பார்த்தா, உள்ள ஒரே அழுகையும் பொறுமலுமாய் பிள்ளைகள். நம்ம மூதாதையர்கள் சும்மா ஒன்றும் சொல்லிடலை. இல்லத்தை பராமரிக்கிறதுலையும் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுலையும் ஒரு பெண்ணோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி பொருளீட்டு வர ஆண்களோட பங்கும் ரொம்ப முக்கியம். ஆனால் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற இந்த காலத்தில் இது ஆணுக்கு இது பெண்ணுக்குன்னு குடும்ப பொறுப்புகளை இனம் பிரிக்க முடியல. வாழ்க்கை சமத்துவமாயிடுது. இந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கணவன் மேலே மனைவியோ மனைவி மேலே கணவனோ ஆதிக்கம் செலுத்தாமல் அன்பால் எதை வேணால் சாதிக்கிற மனநிலை ரெண்டு பேருக்கும் வேணும். அப்போ தான் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ முடியும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.